சொல்லுங்க குமார் பாய். குரு பாய், உங்களை ஒரு பொண்ணை பார்க்கணுமா? ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அனுப்புங்க. பார்க்க எப்படி இருக்கு? ஓகே போந்தா கோழிமார். अरे भाई साहब, काम कब तक पहुंचाएगा? लोगों को डिस्ट्रीब्यूट करना है, पैसा की जरूरत पड़ रही है, जल्दी करवा दो। गुड मॉर्निंग सर। थैंक यू सर। कब तक पहुंचाएगा? जल्दी पहुंच, ठीक है? சொல்லுங்கம்மா, இந்த ஸ்கீம்ல ஏதாவது சந்தேகமா? இல்ல சார், என் பேர் பானு சார், வடமங்கலத்திலிருந்து வரேன் சார். மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா வேலை கிடைக்கும்னு ஒரு அண்ணா சொல்லிச்சு சார், அதான் சார் வந்தேன். இந்த ஸ்கீம்ல சேர்றது கூட என்கிட்ட பணம் இல்ல சார். இந்த ஆபீஸ்ல ஏதாவது வேலை கிடைக்குமா சார்? சாரிம்மா, இது எம்எல்எம் ஆபீஸ், இங்கெல்லாம் வேலை கிடைக்காது. ப்ளீஸ் சார், எங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார். நானும் வயசான எங்க அப்பா மட்டும்தான் சார். வசதி இல்லாதால பிகாம் செகண்ட் இயரோட டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் சார். ரொம்ப சின்சியரா வேலை பார்ப்பேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரி, ரெண்டு நாள் கழிச்சு வாங்க. சரிங்க சார். 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க சொல்றேன். வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க சார். குமார் பாய், சொல்லுங்க பாய். பானு நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ண போறாங்க, அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னும் வேலைக்கே சேராம அதுக்குள்ள அட்வான்ஸ், நீங்க ரொம்ப நல்லவங்க சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். சரே சார். என்ன ருபாய், பொண்ணுக்கு அட்வான்ஸ்லாம் பண்ணிட்டீங்களா? காரணம் இல்லாமல் ஏதாவது செய்வேன் போஸ்கோ பாய், விஷயம் இருக்கு. இல்லையே, பொண்ணை பற்றி பேசும்போது முகம் மாறுதே குருபாய். கலெக்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பெருசாக இல்லை. எதுக்கு அட்வான்ஸ்ன்னு கேட்டிங்கள, எல்லாம் கலெக்ஷன் அதிகப்படுத்த தான். கலெக்ஷனை அதிகம் பண்ண அந்த பொண்ணு என்ன பண்ண குருபாய்? என் பேர் பானு, எங்கள் ஊர் வடமங்கலம். முதல்ல நான் ரொம்ப கூச்ச சுபாவமாக இருந்தேன். ஆனால் எம்டி ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஏன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இப்போ 51 பேரை சேர்த்துருக்கேன். இப்போ நான் சில்வர் ஆகிட்டேன், அடுத்து கோல்டு, பிளாட்டினம், க்ரௌன் ஆகணும். அதான் என் எய்ம். நன்றி. ப்ளீஸ் கிவ் ஹர் எ பிக் ஹேண்ட்ஸ். எப்படி மேடம், 3 நாள் 50 பேர் அடுத்ததா? நம்ம கம்பெனி பேஸ்ட், ஆயில், சோப் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த பேஸ்டோட விலை 200 ரூபாய். இது மற்ற பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். அதோட ஒரு மாத்திரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த மாத்திரையோட விலை ஜஸ்ட் 2000 ஒன்லி. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுற வல்லமை கொண்ட மாத்திரை. மாமா, இது ஒன்று போதும், காசு உன் காலிக்கில் கொட்டி கிடக்கும். என்ன காசா? இப்போ இல்லையா, அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்கு. மேஜிக் பேர்ன். மாதம் 25000 ரூபா சம்பாதிக்கிறேன், சொந்தக்காரனாச்சே, அதான் உனக்கு சேர்த்துலான்னு பார்க்குறேன். ஒழுங்காக சேர்ந்துக்கோ. இந்த மருந்து கேன்சரை குணப்படுத்துமா? எய்ட்ஸுக்கே இதை பயன்படுத்தலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் மீட்டிங் அட்டன் பண்ணி பாருங்கள், அப்படியே மாறிடுவீங்க. 51 பேரை சேர்க்காமல் இப்படி பொய் சொல்கிறது தப்பில்லையா சார்? தப்பே இல்லை பானு, யூ ஆர் அ மோட்டிவேட்டர். உங்கள் ஸ்பீச் கேட்ட பிறகு இன்னும் ஈடுபாடோட ஒர்க் பண்ணுவாங்க, கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். ஒரு வில்லேஜ் போனாலே இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும் போது நம்மளால் செய்ய முடியாதான்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதான் நீங்கள் பயங்கர டேலண்ட் சார். நீ கூட தான் பானு, பிரமாதமாக பேசிட்டல. வெரி குட். தட் ரிமைண்ட்ஸ் மீ, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நைஸ் செலக்ஷன். போங்க சார், நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நிஜமாக தான் பானு, இந்த மீட்டிங்லாம் நீங்களே ஆர்கனைஸ் பண்ணலாம். இன்னைக்கு எத்தனை பேர் புதுசா வந்திருக்கீங்க? உங்களை எல்லாம் யார் இங்க கூட்டிட்டு வந்தது? கர்ல்ஃப்ரெண்ட். தப்பு, உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது கடவுள். கடவுள் கொடுத்த வாய்ப்பு இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ற வருமானம் 1800 ரூபாய், வாடகை வீடு, ரொம்ப கஷ்டம். அப்பதான் எம்டியை மீட் பண்ணேன், அவர்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொன்னேன். அப்பா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அம்பானி, டாடா பில்லா, பில் கேட்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு. அதை நீங்க உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எரிமலைய அன்லாக் பண்ணுங்க. அன்லாக் யுவர் எனர்ஜி. உங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி போராடுங்க சார். நான்
ஸ்டேஜ்ல கரெக்ட்டா பேசினேனா? நீ இனிமே ஸ்டேஜ்ல பேசாத பாணு. ஏ சார். விட்டா என்னைய காலி பண்ற போல இருக்கு. சார் போங்க சார். I'm royal all the way from Canada. Actually I'm 110 years old. Tell them. என்னுடைய பெயர் ராயல். நான் வந்து கனடால இருந்து வரேன். எனக்கு வயசு 110. ஆனா இந்த மேஜிக் பல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 60 வயசு போல தான் தெரியுதுன்னு சொல்றாங்க. Many young ladies are coming forward to marry me. சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப கூட சின்ன வயசு பொண்ணுங்க எல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. பார் சண்முகம். ஃபாரின் கம்பெனி. அப்படியா? எங்களுக்கு 400 பிரான்ச். 200 நாட்ல எங்களுக்கு பிரான்சஸ் இருக்கு. அங்க பார். எவ்வளவு பெரிய ஆபீஸ். பக்கத்துல பார். ஃபாரின் டைப் பாத்ரூம். இந்த மேஜிக் பர்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டினா உன் நரம்பு தளர்ச்சி பூரா நின்னு மண்டையில குட்டின முடியல மலைக்கு. அதை விடு. நாலு வகனா உள்ளு போய் ஊருக்கு நீ தான் இன்சார்ஜ். இவர் பாக்குறதுக்கு கரடமோட மீச வச்சு கிராமத்துல இருந்து வந்தவர் மாதிரி தெரியுதா? இவர் தான் உழைப்பால் உயர்ந்த ஜூனியர் அம்பானி. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எம்எல்எம் மீட்டிங் அட்டன் பண்ணேன். 2 மாசம் கழிச்சு என் மேனேஜர் கிட்ட ஒரு கவர் கொடுத்தேன். என்னோட ராஜினாமா லெட்டர். கவரை பிரிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு கேட்டார். ஆமா சார், எம்எல்எம் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எம்எல்எம் பைத்தியம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கணும். லெஃப்ட்ல ரெண்டு பேர், ரைட்ல ரெண்டு பேர். செல்மா சொன்னா பணம் 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 பணம். சார், இவர் பேரு ஜெயமோகன். டவுன்ல அனாதையெல்லாம் ஸ்கூலெல்லாம் நடத்துறாரு. நான் கூட அங்க வாலண்டியரா இருந்தேன் சார். தட்ஸ் நைஸ். சொல்லுங்க என்ன பண்ணனும்? ஒண்ணும் இல்ல சார், ஒரு சின்ன ஹெல்ப். 2-3 குழந்தைகளோட படிப்பு செலவை அடாப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. தாராளமா பண்ணலாம் பானு. நான் சொல்லல, எங்க சார் ரொம்ப நல்லவங்கன்னு. தேங்க் யூ சார். வெல்கம். ரொம்ப நன்றி சார். வரேன் சார். அந்த பொண்ணுக்கு ரொம்ப கருணை காட்டுற குரு. கருணை காட்டுறது மேட்டர் இல்ல குமார். அந்த கருணை எப்படி காசாக்குறதுன்னு யோசி. தெரியலனா நாளைக்கு ஸ்டேஜ்ல பாரு. அன்புங்கிறது ஒரு சுவர் மாதிரி. அதன் மீது வீசப்படுகின்ற மண்புட்டிகள் உடைந்து சிதறும். கற்கள் காயம் ஏற்படுத்தி கீழே விழும். அதன் மீது எரியப்படுகின்ற சேறு அடையாளம் ஏற்படுத்தி உலர்ந்து உதிரும். ஆனால் அன்பு என்கின்ற அந்த சுவர் மட்டும் என்றுமே நிலைத்து நிற்கும். இந்த உலகத்தில் நாடு, மொழி, மதம், ஜாதின்னு ஏதேதோ காரணங்களுக்காக ஒத்தர ஒத்தர அடிச்சுக்கிறாங்க, வெறுத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கலாம். வாங்க. நமக்கு வெறும் பணம் சம்பாதிக்கிற பேராசை மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிற இந்த உலகத்துக்கு மத்தியில் இந்த சமூகத்து மேலே நமக்கு அக்கறை இருக்குங்கிறத நம்ம நிரூபிப்போம். அதுக்கு தான் இந்த மெடாஸ்டேஜ் எம்எல்எம் சார்பா இந்த செக். ப்ளீஸ். ஆல் தி பெஸ்ட். கன்கிராட்ஸ் சார். ஒன் செகண்ட் சார், ஒரே ஒரு போட்டோ. பானு இங்கே வா. என்ன பாப்பா? சரி, தூக்கிறேன் வா. ஆஃபீஸ் வாடகை 2 லட்சம் ரூபா, மீட்டிங் நடத்தின செலவு 6 லட்சம் ரூபா, கோட் சூட் வாடகை 50,000 ரூபா. பாவீங்களா, ஒரு 10 கோட் தாங்கிறேன்னா கேட்டிங்களாடா? சரி, மொத்தம் எவ்வளோ கலெக்ஷன்? 90 லட்சம் ரூபா. ம், இந்த ஊர் மக்கள் டோட்டல் வேஸ்ட்ரா. நம்ம கொடுக்க வேண்டிய கமிஷன் லிஸ்ட்டு 5 லட்சம் ரூபா இருக்கு. இந்தா 15 நாளைக்கு அப்புறம் செக் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லு. ம், எந்த பேங்கு? நான் சொல்கிறேன். செக்கை வாங்கிட்டீங்க, நல்லா எனர்ஜியாக ஒர்க் பண்ணு பாலோ. செக்கை கொடுத்துட்டீங்கல்ல, இதை காட்டி ஒரு களை கலக்கிறேன். தேங்க் யூ சார். பாருங்க, பட்டைய கிளப்பி. வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். என்ன இந்த ஜிகிடி நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இந்தாங்க
சும்மா கும்மன் இருக்காளே புது பாம்ப்ளெட் மேஜிக் பர்சன் இப்படி போலோ சில்வர் ஆகி கோல்ட் ஆகி எம்டி ஆகி உன்னை கரெக்ட் பண்ணல ஹலோ உங்க எம்டி இங்க இருக்காரு தெரியாது எப்போ வருவாரு தெரியாது எங்க போயிருக்காருனாவது தெரியுமா தெரியாது அப்புறம் என்ன நொண்ணக்கி உட்கார்ந்து ஆட்டிட்டு இருக்கடா வெங்காயம் சார் சார் என்ன ப்ராப்ளம் உங்க எம்டியை பார்க்கணும் என்ன விஷயம் சார் நீ யாரு நான் இங்க வேலை செய்றேன் எம்டி ஒன்னூர்ல வந்துருவாரு நாங்க வெயிட் பண்றோம் ஆமா சார் விடியா உள்ள உட்காருங்க உட்காருங்க சார் ப்ளீஸ் உட்காருங்க இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் அவனை பார்க்காம போக கூடாதுடா மாப்பிள்ளை குமார் டக்குன்னு வெளில வா